வணக்கம் சார். வணக்கம் சார். சாரி உங்க செஷனை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும் சார். உங்க பேர் சார்? என் பேர் தினேஷ் சார். தினேஷ், நான் வந்து 7 இயர்ஸாக வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனில் இருக்கேன். நல்ல விஷயம் சார். இப்போது இந்த 7 இயர்ஸாக வந்து என்ன மாதிரியான ட்ரைனிங் செஷன் சார் நீங்கள்? இந்த 7 இயர்ஸாக இந்த ட்ரைனிங் செஷன் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு தான் நான் இப்போ செப்பரேட்டாக வந்து எனக்கு ட்ரைன் பண்ணி. எல்லாருமே வந்து போலீஸ் ட்ரைன். ஆமாம், இப்போ எஸ்ஐ பிசி செலக்ட் ஆனவங்க எல்லாருமே இப்போ பிசி பார்த்தா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஐ வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு பிசிக்கலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்ஐக்கு நாங்கள் இப்போ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் எந்த அளவுக்கு வந்து ரிட்டனோ அதை விட பல மடங்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஃபிசிக்கல்? ஆமாம், ஃபிசிக்கல் யூனிஃபார்ம் சர்வீஸ் பொறுத்த வரைக்குமே ஃபிசிக்கல் இஸ் மஸ்ட் சார், வெரி ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து 15க்கு 15 அடித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் உள்ளே போக முடியும். ஏன் அந்த 15 அடிக்கணும்னா, நம்ம வந்து உடல் தகுதியோடு நம்ம உள்ளே போகும்போது அடுத்த 5 வருடங்களுக்கும் 6 வருடங்களுக்கும் சரி, நம்மளை அந்த உடல் தகுதி நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த ப்ரொமோஷனுக்கு நம்மளால் மூவ் பண்ண முடியும். இதுக்கு என்னென்னா, நம்மளும் அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்ற ஒரு பிஎம்ஐ வந்து ரொம்ப முக்கியம். ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு, ஹைட்டுக்கு விட வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க தான் இங்கே மோஸ்ட்லி வராங்க. ஸோ வந்து நாங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை வந்து நாங்கள் அவங்கள வந்து சுருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி அவங்களோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ரோப் கிளைம்பிங்க்கும் சரி லாங் ஜம்ப்புக்கும் சரி நாங்கள் அதுக்கடுத்த கட்டத்துக்கு தான் நாங்கள் நாங்கள் நகர்த்திட்டு போகிறோம். ப்ளஸ் டூ அங்கே வந்தீங்கன்னா வெயிட் ரெடியூஸ், ஏன்னா ஃபேட்டாக இருக்கிறவங்களும் ஓடி ஆகணும், லீனாக இருக்கிறவங்க வந்து செஸ்ட்டை டெவலப் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு தனி செப்பரேட் ட்ரைனிங்லாம் இருக்குது, ஜிம் ட்ரைனிங்லாம் நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப்புக்கு ஸ்பெஷல் ஒர்க் அவுட், வெர்டிகல் ஜம்ப்ஸு, அதுக்கப்புறம் லேடர் ஒர்க் அவுட்டு, ரிங் ஒர்க் அவுட்டு, இப்போ நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, ப்ராட் ஜம்ப்ஸு, இது மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் லாங் ஜம்ப்புக்கு அந்த 350 செகண்ட் ஸ்டார், 2-star லெவலுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டார் போலீஸ் அகாடமி பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்டார் போலீஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு தான் சொல்ல முடியும் சார். நேஷ்னல் கேம்ப்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த நேஷ்னல் கேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து சிட்டிக்கு நடுவில் இருக்காது, சிட்டி பக்கத்தில் இருக்காது. எப்பயுமே வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கும், இல்லை மலைக்கு நடுவில் இருக்கும். ஏன் இந்த மலைக்கு நடுவில் இருக்குன்னா, ஃபாரஸ்ட் நடுவில்னா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து அந்த பியூரிஃபை ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு அந்த பியூரிஃபை ஆக்சிஜன் நம்மளுக்கு ரொம்பவே தேவை. அப்படி இப்போ நம்ம லங்ஸ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சீக்கிரமாகும். இப்போ வந்து ஒரு சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, மோனோசைட்னு ஏகச்சக்க அப்படியே ஆக்சிஜனோடு கலந்து நிறைய பொல்யூஷன் ஆகி நம்மளுக்கு நம்ம சுவாசிச்சிருப்போம். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இயற்கையாக எப்படியும் ஒரு 80% அளவுக்கு வந்து யார் வந்து பியூரிட் ஆக்சிஜன், இந்த பியூரிட் ஆக்சிஜன் வந்து இவங்களுக்கு நேச்சுரலாகவே அமைஞ்சிருக்கு. சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம் சார். ஸோ வந்து ஸ்டார் போலீஸ் அது அந்த மாதிரியான இடத்துல இருக்குது, எந்த ஒரு பொல்யூஷனும் கிடையாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஸோ வந்து மெயின்டைன் நம்மளை வந்துன்னா இங்கே வந்து ஒரு உடற்தகுதியை மேம்படுத்திட்டு போகலாம். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப நல்ல விஷயமா சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு. தேங்க்யூ சார்.